हेलो 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 பலிபீடம் பண்ணினாங்க அப்படியே அம்பாள் பாதமா இருக்கட்டும் गुरुर्देव महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। एल्लारुक्कुम् नमस्कारम्। एन् पेर् वन्दु दिनेश्वर शर्मा, कोयम्बत्तूर्लिरुन्दु पेसुरेन्। अदावदु मरुदमलै अडिवारत्तुल वल्लियम्मन् कोविल अर्चकरा इरुक्केन्। இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில், நூற்றாண்டு காலமாக இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அகஸ்தியர் பிரதிஷ்ட பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்தில் விசாரித்ததில். அது மட்டும் இல்லாத பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் இந்த கோவிலை பற்றின கல்வெட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க. அவசியம் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னா, அம்பாள் வந்து தன்னுடைய தலையை ஒரு பக்கம் சாட்ச மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகர் சொல்கிறத தன் காதால் கேட்குற மாதிரி பாவனை பண்ணி அம்பாலை வடிவமைச்சிருக்காங்க. அம்பாளுக்கு நல்ல ஒரு சக்தி. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ரெண்டு காலை பூஜை பண்ணுறோம். காலையில் 9 மணிக்கு ஒரு காலமும், சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு கால பூஜையும் பண்ணுறோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு மேலே நட அடிச்சிடும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30லேருந்து 8:30 வரைக்கும் கோவில் நட திறந்துருக்கும். இங்கே சிறப்பாக வந்து வேண்டிட்டு போகிறது எல்லோரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் வந்து நிறைய பேர் வேண்டிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது. ஸ்பெஷலாக வந்து இது தான் வேண்டிட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் வள்ளியம்மன் கோவில் இருக்குது. அதே போல் 12 மாதங்களுக்கு 12 விழா உண்டு. எப்பயுமே நம்ம தமிழ் மாதம் 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 12 மாதத்தில் உண்டான 12 ஃபங்க்ஷனும் வந்து நம்ம கோவிலில் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். எல்லாமே சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், அப்புறம் சித்திர வருஷ பிறப்பு, வைகாசி விசாகம், ஆனி திருவாதிரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமும். இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமையும் நவராத்திரி உற்சவமும் வந்து ரொம்ப பிரசித்தி. அதே சமயம் வந்து வருஷா வருஷம் கார்த்திகை மாதம் வந்து இங்கே கோவிலுடைய கும்பாபிஷேக நாள், அதாவது ஆண்டு விழான்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். சம்ஸ்கிருதத்தில் சொல்லணுன்னா சம்வத்ஸ்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு காலம் பண்ணுறோம். அப்புறம் தை மாதம் வந்து சுவாமிக்கு வந்து வள்ளிய தேவசேனா சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், அவருக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறோம். திருக்கல்யாணம் பண்ணி அது வெகு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து மாதாந்திர சிறப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து பௌர்ணமி பூஜை இந்த சாயங்காலம் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும். அப்புறம் விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி, அப்புறம் முருகருக்கு வந்து சஷ்டி கிருத்திகை, இது ரொம்ப பிரசித்தியாக இருக்குது நம்ம கோவிலில். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் என்னென்னா, டெய்லி வந்து அம்பாளுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்படி இல்லாட்டி லலிதா திரிஷதியோ ஏதோ ஒன்று குங்கும அர்ச்சனை நடந்துகிட்ருக்கு கோவிலுக்கு. அதை வந்து நம்ம பிரசாதமாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். ஸோ அவசியம் வந்து எல்லோரும் இந்த கோவில் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுடைய வேண்டுதல். இப்போ கோவிலோட ஆஃபீஸ் இருக்குது. நம்ம ஏதாவது கோவிலுக்கு பண்ணணும்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஆஃபீஸ் இன்சார்ஜ். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்.